வழக்கில் காப்பக உரிமையாளர் உட்பட மேலும் இருவர் கைது செய்யப்பட்டனர். சம்பந்தப்பட்ட அறக்கட்டளையின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மதுரை ஆயுதப்படை மைதான வளாகத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட இதயம் அறக்கட்டளை இரண்டு குழந்தைகளை விற்பனை செய்தது அண்மையில் அம்பலமானது. சேவை செய்வது போல அரசு அதிகாரிகளை நம்ப வைத்து ஆயுதப்படை மைதானத்தில் செயல்படாமல் இருந்த மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனையையும் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் ஒரு அறையையும் உதவி மையமாக சிவக்குமார் பயன்படுத்தி வந்துள்ளார். பேருந்து நிலையத்தில் உள்ள மையத்தை வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து பதிவேடுகளை பறிமுதல் செய்தனர். இதில் வயதானவர்கள் குறித்த விவரங்கள் மட்டுமே இருந்தன. குழந்தையுடன் பேருந்து நிலையத்திற்கு வந்த ஆதரவற்ற பெண்கள் குறித்த விவரங்கள் இல்லை. குழந்தை விற்பனை விவகாரம் சூடுபிடித்ததும் அறக்கட்டளையைச் சேர்ந்தவர்களே அதனை எடுத்துச் சென்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. எனவே 4 நாட்களாக மையத்திற்கு வந்தவர்கள் யார் என்பது குறித்து கண்காணிப்பு கேமராவை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மாவட்டம் முழுவதும் உள்ள முதியோர் மற்றும் குழந்தைகள் காப்பகங்களில் வருவாய்த்துறையினர், குழந்தைகள் நலத்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். விஸ்வநாதபுரத்தில் உள்ள சேவா ஆசிரமம் என்ற குழந்தைகள் காப்பகத்தில் மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், 2 நாட்களுக்கு ஆய்வு நடத்தப்படும் என்றும் முறையாக அனுமதி பெற்றுள்ள இல்லங்கள் மட்டுமே தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும் என்றும் கூறினார். முதியோர் இல்லங்களில் வந்து அந்த மாதிரி தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கும். அதுக்கு அர்த்தம் வந்து நாங்கள் எல்லா முதியோர் இல்லத்தையும் வந்து போய் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணுவோங்கிற எண்ணமும் இல்லை. ஏன்னா நிறைய சேவை செய்கிற மக்களும் இதில் இருக்காங்க. அந்த சேவையும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஏதாச்சும் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அந்த இல்லங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ரினியூவல் ஒரு சில இல்லங்கள் பண்ணாமல் இருக்கின்றது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரினியூவல் உரிய காலகட்டத்தில் பண்ணாமல் இருக்கிறவங்களை நம்ம ஆய்வு செய்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரினியூவ் பண்ணுறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்நிலையில் இதயம் அறக்கட்டளையின் உரிமத்தை ரத்து செய்ய மதுரை வடக்கு சார் பதிவாளருக்கு ஆட்சியர் அனீஷ் சேகர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ரெங்கநாதபுரம் சோதனை சாவடியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த காரை வழிமறித்து போலீசார் சோதனை செய்தனர். காரில் இருந்த காப்பகத்தின் உரிமையாளர் சிவக்குமார் மற்றும் நிர்வாகி மாதர்ஷா என்பது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக விவாதிக்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக மு க ஸ்டாலினுக்கு கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் மேகதாது அணை கட்டுவது தமிழக விவசாயிகளுக்கு ஒருபோதும் பாதகம் ஏற்படுத்தாது என்றும் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு மேகதாது திட்டத்திற்கு தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிக்காது என்று நம்புவதாகவும் கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக இரு மாநில அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றும் அந்த கடிதத்தில் எடியூரப்பா குறிப்பிட்டுள்ளார். மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகம் மற்றும் கர்நாடகா இரு மாநிலங்களும் பயன்பெறும் என்றும் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவின் கடிதத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் கடிதம் எழுதுவார் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், மு க ஸ்டாலின் எழுதக்கூடிய கடிதத்தில் தமிழ்நாடு அரசின் கருத்து ஆணித்தரமாக தெரிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்து முதல்வர் தளபதியார் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்திற்கு உரிய பதிலை எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் எடியூரப்பா அவருக்கு எழுதுவார்கள். என்றால் கடிதம் எழுதியிருக்கால் கடிதத்துக்கு பதில் எழுதுவார்கள். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு கட்டிய புதிய அணையால் நீராதாரம் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் அச்சமடைந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டுவோம் என்று அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்துள்ளார். கர்நாடக மாநிலம் நந்திமலையில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆறு தமிழகத்தின் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலில் கலக்கிறது. தென்பெண்ணை ஆற்றின் முக்கிய துணை நதியாக கருதப்படும் மார்க்கண்டேய ஆற்றில் கர்நாடக அரசு அணை கட்டும் பணியை மேற்கொண்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசு 2018 உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இது சம்பந்தமாக 2020 நடந்த பேச்சுவார்த்தையின் போதும் அதில் பங்கேற்ற தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் மார்க்கண்டேயன் நதியின் குறுக்கே அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்தனர்.
ஆனால் கொரோனா ஊரடங்கு மற்றும் சட்டமன்ற தேர்தல் காலத்தில் இதன் கட்டுமான பணிகளை செய்து புதிய அணையை கர்நாடக அரசு கட்டி முடித்துவிட்டது. இந்த தடுப்பணையானது மார்க்கண்டே நதியின் கோலார் மாவட்டம் எர்கோல் என்னும் வனப்பகுதியில் வந்து கர்நாடக அரசால் கட்டப்பட்டுள்ளது. இந்த அணையானது மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. அதன் அணையின் காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் இந்த அணையானது முற்றிலுமாக மதகுகள் இல்லாமல் கட்டப்பட்டுள்ளதால் அணையில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்திற்குள் வரக்கூடிய சூழ்நிலை வந்து தற்போது இல்லை என்பது இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த எர்கோல் வனப்பகுதி கட்டப்பட்டுள்ள இந்த அணையானது சுமார் 430 மீட்டர் அகலமும் 164 அடி உயரமும் கொண்ட மிக பிரம்மாண்டமாக இந்த அணையை வந்து கர்நாடக அரசு கட்டப்பட்டுள்ளது. இந்த தடுப்பணையானது சுமார் 500 மில்லியன் நீர் கனஅடி நீர்த்தேக்கம் வசதி கொண்டதாகவும் கட்டப்பட்டுள்ளது. புதிய அணையால் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 180 அடி அளவுக்கு அணைக்கட்டி தண்ணீர் மொத்தமாக தடுத்து நிறுத்தினதுனால எங்கள் பகுதியில் இருக்கிற விவசாயிகள் மொட்டை மொத்தமாக பாதிச்சிருக்குது. எங்கள் பகுதி வந்து பாலைவனமாக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி அதிலிருந்து அந்த அணை கட்டாததுக்கு முன்னாடி இப்போ வந்து தண்ணி நிறைய வந்துட்டுருந்துச்சு, நிறைய இது பண்ணிட்டுருந்துச்சு. இங்கே இருக்கிற சிகர்லப்பள்ளி ஒட்டிலிருந்து பல்வேறு ஏரிகள் நிறைஞ்சி பல்வேறு குளம் குட்டை எல்லாத்துலேயுமே தண்ணி இருந்துச்சு. கிணறு தோண்டினா கூட ஒரு 20-30 அடி தோண்டினாவே போதும், அப்போ நிறைய தண்ணி வந்துருச்சு. மார்க்கண்டை ஆற்றில் கட்டப்பட்ட புதிய அணையில் தேங்கும் நீரை பெங்களூரு மற்றும் கோலார் மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்கான பணிகளும் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. மத்திய நீர்ப்பாசனத்துறையால் அறிவிக்கப்பட்ட பாலாறு தென்பெண்ணை ஆறு இணைப்பு திட்டமும் கேள்விக்குறியாக இருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். மார்க்கண்டே நதியினுடைய தண்ணீர் சுமார் 10 மேற்பட்ட டிஎம்சி தண்ணீரை அவர்கள் தேக்கிக் கொள்வதால் கிருஷ்ணகிரி அல்ல தென்பெண்ணை ஆற்றிலேயே உபரி நீர் என்ற பேச்சுக்கு இடமில்லாத சூழல் வரும்போது தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டமும் தென்பெண்ணை செய்யாறு இணைப்பு திட்டமும் கேள்விக்குறியாகும். நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மார்க்கண்டேய அணை விவகாரத்தில் நடுவர் மன்றம் அமைக்க 2019 ஆண்டு நவம்பர் மாதமே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ள துரைமுருகன் கடந்த மாதம் ஜல்சக்தி அமைச்சகத்திற்கு எழுதிய கடிதத்திலும் நடுவர் மன்றம் அமைக்க தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் முந்தைய அதிமுக அரசின் அலட்சிய போக்கு காரணமாக தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைக்கப்பட்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமையை தட்டி பறித்து நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை நீர்த்து போகச் செய்த மத்திய அரசு தென்பெண்ணை ஆற்று சிக்கலிலும் தமிழ்நாட்டை வஞ்சித்துவிட்டதாக வைகோ குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவை எதிர்த்து தொடரப்பட்டிருக்கூடிய வழக்கு ஜனநாயகத்தை ஒடுக்கக்கூடிய முயற்சி என்று தமிழ்நாடு அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வு பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் குழுவை எதிர்த்து பாஜக பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கில் மருத்துவ மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பதில் மனு தாக்கல் செய்தார். அதில் மாணவர் அல்லது பெற்றோர் என்கிற முறையில் இல்லாமல் விளம்பர நோக்கத்திற்காக மட்டுமே கரு நாகராஜன் வழக்கு தொடுத்துள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நீட் தேர்வின் தாக்கம் குறித்து குறைகளை கேட்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் மட்டுமே குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழுவின் அறிக்கையை ஆராய்ந்த பிறகுதான் அரசால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே அரசின் அதிகாரத்திலும் அரசியல் சாசன அடிப்படை பணிகளிலும் குறுக்கிடக்கூடிய வகையில் தாக்கல் செய்யப்பட்டக்கூடிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. வழக்கின் மேல் விசாரணை வரும் திங்கட்கிழமை நடைபெறுகிறது. இதனிடையே நீட் பாதிப்பு ஆய்வுக்குழுவுக்கு எதிரான பாஜக வழக்கில் திமுக கூட்டணி கட்சிகள் இடையிட்டு மனு தாக்கல் செய்துள்ளன. நீட் தேர்வு பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு பாஜக பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கில் தங்களையும் சேர்க்க கோரி திமுக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், திராவிட கழகம் உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு ஆகியோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக எம்எல்ஏக்கள் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ஆசி பெற்றனர். பாஜக எம்எல்ஏக்கள் நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், எம் ஆர் காந்தி மற்றும் சரஸ்வதி ஆகியோர் தமிழ்நாடு பாஜக தலைவர் எல் முருகன் தலைமையில் பிரதமரை சந்தித்தனர். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன் தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய அரசியல் சூழல் தொடர்பாக பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக குறிப்பிட்டார். தஞ்சை, மகாபலிபுரம் உள்ளிட்ட ஆன்மீக சுற்றுலா தலங்களையும் தென் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த பிரதமரிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். நீர் சேமிப்பு தொடர்பாக தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு பிரதமர் வலியுறுத்தியதாகவும் எல் முருகன் கூறியுள்ளார். நீட் வந்த பிறகு இன்னைக்கு கிராமப்புற மாணவர்கள்
7.5% இடஒதுக்கீடு கிடைத்த பிறகு அரசு பள்ளியில் படித்த ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் கிட்டத்தட்ட 400 பேர் போன வருஷம் மட்டுமே போயிருக்கார்கள். அதனால் நீட்டினுடைய சாதகங்களை அந்த குழு கேட்கல. அந்த குழுனுடைய சாராம்சமே பாருங்கள், நீட்டினுடைய பாதிப்பு அப்படின்றது. அதனால தான் அவரால் முடியாது ஒரு சாக்கு போக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த குழுவே போட்டிருக்காரு. இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலங்கள் இந்து அறநிலையத்துறை மூலமாக மீட்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திருத்தணி முருகன் கோயிலில் அமையவுள்ள ரோப்கார் சேவைக்கு இடம் தேர்வு செய்வது தொடர்பாகவும் கோயில் பராமரிப்பு பணிகள் தொடர்பாகவும் அமைச்சர் ஆய்வு செய்தார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருத்தணி முருகன் கோயிலில் ராஜகோபுரம் வழியாக பக்தர்கள் தரிசனம் செய்ய படிக்கட்டுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கோவில் குளம் மற்றும் தேர்கள் உள்ளிட்டவை பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி இருப்பதாகவும் அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். 9 ஏக்கர் நிலப்பரப்பில் திருக்கோயில் நிலங்களை இந்து சமய அறநிலையத்துறை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அலுவலகம் வழிகாட்டுதல் மீட்டிருக்கின்றோம். சுமார் அந்த நிலங்களுடைய மதிப்பு 500 கோடியை தாண்டும். அதிமுக தேர்தல் அறிக்கையை தொண்டர்கள் மக்களிடம் சேர்க்காததால் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை திருமங்கலம் அருகே உள்ள ஜெயலலிதா கோயில் வளாகத்தில் மதுரை மேற்கு மாவட்ட அதிமுக மீனவரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய உதயகுமார், காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தார். தமிழ்நாடு மின்சாரத்துறை 159,000 கோடி ரூபாய் கடனில் இருப்பதற்கு அதிமுக ஆட்சியின் ஊழல்களே காரணம் என அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற மின் விநியோகம் மற்றும் பராமரிப்பு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் நிர்வாக திறமையின்மை காரணமாக மின்சாரத்துறை 159,000 கோடி ரூபாய் கடனில் உள்ளதாகவும், தற்போது 1 ஆண்டுக்கு 15,000 கோடி ரூபாய் வட்டி கட்டி வரும் நிலையில் வட்டியை 2,000 கோடியாக குறைக்கும் நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த ஆட்சியில் மின்மிகை மாநிலம் என்ற மாயத்தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், மாநிலம் முழுவதும் 473,000 பேர் மின் இணைப்புக்காக காத்து கிடக்கும் போது மின்மிகை மாநிலம் என கூற முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். இலங்கை பகுதியில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திண்டுக்கல், திருவண்ணாமலை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். சென்னை நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மன்னார் வளைகுடாவில் பலத்த காற்று வீசும் என்பதால் ஜூலை 4ஆம் தேதி வரை மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் எனவும், தென்மேற்கு மத்திய மேற்கு அரபிக்கடலுக்கு ஜூலை 7 வரை போகக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு பாலியல் புகார் வழக்கில் ஜூடோ பயிற்சியாளர் கெவிராஜை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். சென்னை அண்ணா நகரில் ஜூடோ பயிற்சி மையம் நடத்தி வரும் கெவிராஜ் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் கெவிராஜை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த சிபிசிஐடி போலீசார் அவரை சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் வெளிநாடு வாழ் பெண் ஒருவர் கெவிராஜ் தனக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக போலீசாரிடம் புகார் அளித்தார். இதனையடுத்து 2வது முறையாக கெவிராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் அவரை கைது செய்த போலீசார் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். கெவிராஜ் மீது தொடர்ந்து புகார் வந்த வண்ணம் உள்ளதால் அவரை மீண்டும் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர்.
தேனியில் குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டம் செய்த வழக்கறிஞர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற கோஷ்டி தகராறில் மயிலாடும் பாறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட ஜெயபிரபு பல்பை கடித்து தின்றதால் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் காவல்துறையினர் தன்னை தாக்கியதாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்தார். அவருடன் ஜெயபிரபுவின் மனைவி மற்றும் உறவினர்களும் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஜெயபிரபு மீது பல்வேறு வழக்குகள் இருப்பதால் அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்படாத மனைகளை பதிவு செய்வது குறித்து அதிகாரப்பூர்வமாக புகார் அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை சுந்தரராஜன்பட்டியில் தடுப்பூசி முகாமை துவக்கி வைத்த அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தபோது அங்கீகரிக்கப்படாத மனைகள் பதிவு செய்யப்பட்டதாக, இதுவரை 2 பதிவாளர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆதாரத்தோடு சொல்லப்படும் பட்சத்தில் இன்றைக்கு எங்களுடைய அந்த துறையினுடைய செயலாளர், துறையினுடைய பதிவுத்துறையினுடைய தலைவர் அவர்கள் தெரிவித்த உடனே அவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு 2 அதன பதிவாளர்களையும் தற்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு உடனடியாக இருக்க உதவி அலுவலரையும் பதவி நீக்கம் தற்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆந்திர மாநிலம் புல்லூரில் பாலாறு தடுப்பணை நிரம்பியதால் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வர தொடங்கியிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழ்நாடு ஆந்திர எல்லைப் பகுதியான புல்லூரில் தடுப்பணை கட்டப்பட்டிருக்கிறது. 5 அடி இருந்த இந்த தடுப்பணையை அண்மையில் 13 அடி உயரத்திற்கு ஆந்திர அரசு எழுப்பியது. இந்த சூழலில் கடந்த 1 வாரத்துக்கு மேலாக மாலை நேரங்களில் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வருவதால் புல்லூர் தடுப்பணையில் தண்ணீர் நிரம்பி வழிகிறது. பருப்பு வகைகளின் விலையேற்றத்தை தடுக்கும் வகையில் அவற்றை இருப்பு வைக்க மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பின்படி மொத்த விற்பனையாளர்கள் பருப்பு வகைகளை 200 டன்களுக்கு மேல் கையிருப்பு வைத்திருக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சில்லறை விற்பனையாளர்களுக்கான அதிகபட்ச கையிருப்பு 5 டன்கள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆலை உரிமையாளர்கள் கடந்த 3 மாத உற்பத்தி அல்லது ஆண்டு உற்பத்தியில் 25% மேல் இருப்பு வைக்கக்கூடாது. பருப்பு விலை ஏற்கனவே அதிகரித்துள்ள நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் மேலும் உயர்வதை கட்டுப்படுத்தவும் பதுக்கலை தடுக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அக்டோபர் மாதம் வரை சிறுபருப்பை தவிர பிற பருப்பு வகைகளை இருப்பு வைக்க மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மத்திய அரசின் புதிய தகவல் தொழில்நுட்ப சட்டத்திற்கு உட்பட்டு கோடிக்கணக்கான பதிவுகளை நீக்கியுள்ளதாக பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அதன்படி May 15 முதல் June 15 வரையில் 10 வகையான விதிகளை மீறிய 3 கோடி பதிவுகளை நீக்கியுள்ளதாக பேஸ்புக் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதே காலகட்டத்தில் 9 வகையான விதிகளை மீறிய 20 லட்சம் பதிவுகளை நீக்கியதாக இன்ஸ்டாகிராம் நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதிய சட்டத்தின்படி பதிவுகள் தொடர்பாக ஒவ்வொரு மாதமும் எழுந்த புகார்கள் மற்றும் அவற்றின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான சமூக வலைதள நிறுவனங்களின் மாதாந்திர அறிக்கையில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். கட்டமைப்பை உண்டாக்குவது, ஆய்வு மையங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டியது சைலேந்திர பாபுவின் முன்பு இருக்கும் 3வது சவால். தமிழ்நாட்டில் தினமும் தோராயமாக 8 to 10 கொலைகள் பதிவாகின்றன. கொள்ளை திருட்டு என பொருளாதாரம் தொடர்புடைய இந்தியாவிலேயே முதல் முறையாக கர்ப்பிணிகளுக்கு கொரோனா தடுப்பூசி போடக்கூடிய பணி கடலூரில் தொடங்கியுள்ளது. தாய்மார்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசி பாதுகாப்பானது என்றும் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. கர்ப்பிணிகள் தடுப்பூசி செலுத்தவும் ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டிலேயே கர்ப்பிணிகளுக்கான முதல் தடுப்பூசி முகாமை கடலூர் மாவட்டம் பொன்னாடம் அரசு மருத்துவமனையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சமூக இடைவெளியை பின்பற்றி ஏராளமான கர்ப்பிணிகள் ஆர்வமுடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டன. என் நல்லதுக்காகவும் என் குழந்தையினோட நல்லதுக்காகவும் நான் முத வந்து தைரியமாக வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டேன். இங்கே இருக்க நர்ஸுங்க எல்லாமே நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. எங்களை எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நல்லபடியாக போடுறாங்க. எல்லாரும் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கும்போது நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இப்போது எனக்கு 6 மாதம் ஆகுது. கொரோனா ஊசி போட வந்திருக்கேன். குழந்தை நலனுக்காகவும் என்னோட நலனுக்காகவும் தான் இந்த ஊசி போட சொல்லி சொன்னாங்க. என்ன மாதிரியே எல்லாரும் நீங்களும் போட்டுக்கோங்க, எந்த பிரச்சனையும் வராது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் 7,38,000 கர்ப்பிணிகள் உள்ளதாகவும் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்.
தமிழகத்தில் வேகமாக இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த பெர்ஃபார்மன்ஸை பாராட்டி மத்திய அரசு ஒரு 5 லட்சம் அளவுக்கு கூடுதல் தடுப்பூசியை தந்தார்கள். இந்த மாதத்திற்கான அந்த தொகுப்பிலிருந்து வர வேண்டிய எண்ணிக்கை என்பது 71 லட்சம். இந்த ஜூலைக்கும் ஜூன் இறுதிக்குமான அந்த இடையில் 2-3 நாட்கள் தடுப்பூசி இல்லாமல் தட்டுப்பாடு நிலவியது என்பது உண்மை. தமிழகம் முழுவதிலுமே தடுப்பூசி இல்லாமல் 2 நாட்கள் இருந்தது. இப்போ தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் தட்டுப்பாடு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள நள்ளிரவு முதல் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். முதலில் வந்த 200 பேருக்கு மட்டும் தடுப்பூசி போடுவதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டதால் பலர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நகராட்சி அலுவலகத்தில் 4 நாட்களுக்கு பிறகு தடுப்பூசி போடப்பட்டதால் தனிமனித இடைவெளியின்றி மக்கள் குவிந்தனர். இதனால் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மயிலாடுதுறையில் கொரோனா வைரஸ் பாதிப்பு சற்று அதிகரித்துள்ள நிலையில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மக்கள் மத்தியில் ஆர்வம் அதிகரித்துள்ளது. தியாகி நாராயணசாமி நகராட்சி பள்ளியில் காலை 6 மணி முதல் 500க்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். எனினும் போதிய அளவில் தடுப்பூசி இல்லாததால் பலர் ஏமாற்றமடைந்தனர். திருச்சியில் திருநங்கைகள், வியாபாரிகள், நகைக்கடை ஊழியர்களுக்கு பிரத்யேக முகாம்கள் அமைக்கப்பட்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. முகாம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணி ஒரு திருநங்கையை வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் ஐடி கார்டெலாம் ரொம்ப சரியான முறையில் செக் பண்ணி ப்ராசஸ்லாம் சீக்கிரமாக முடித்தாங்க. ஊசி போடுறதுக்கு எந்த தடங்களும் கிடையாது. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மையத்தில் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்காக 300க்கும் மேற்பட்டோர் வரிசையில் காத்திருந்தனர். பின்னர் அங்கு வந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் முதல் 100 பேருக்கு மட்டுமே டோக்கன்களை வழங்கினர். இதனால் பிறர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். தமிழ்நாட்டில் திங்கட்கிழமை முதல் கூடுதல் தளர்வுகள் அமலுக்கு வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்று மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனாவுக்கு பிந்தைய நல்வாழ்வு மையத்தை ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார். பிறகு News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் கொரோனா மரணங்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் மறைப்பதில்லை என்று கூறியுள்ளார். கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் போது மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்று வலியுறுத்திய அவர் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இனி வரக்கூடிய நாட்களில் பொதுமக்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றும் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்கள் வந்து இதில் முழு பங்களிப்புடன் மாஸ்கை போடணும், தள்ளி நிற்கணும், கவனமாக இருக்கணும், தேவையில்லாமல் வெளியில் போகக்கூடாது. நமக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்களேன்னு நம்ம கும்பல் செய்கிற இடத்துல போகக்கூடாது. அன்றைய தினம் கூட நான் பீச்சில் பார்த்தேன், ஏதோ ஒரு சினிமா காட்சியோ ஏதோ படம் பிடிக்கிறோன்னா எல்லாரும் கூடுறாங்க. ஸோ தயவுசெய்து இந்த தளர்வுகள் கட்டுப்பாட்டுடன் உள்ள தளர்வுகள். ஸோ அதனால் பொதுமக்கள் அதை உணர்ந்து தயவுசெய்து இதை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த தளர்வோட பயன் இருக்கும். இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்த்தலாம். சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழக்கமான மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. சென்னை போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவமனையில் இன்று காலை 7 மணி அளவில் முதலமைச்சர் வருகை தந்தார். இதையடுத்து அவருக்கு இருதய சிகிச்சை நிபுணர் தணிகாச்சலம் பரிசோதனை செய்தார். 2 மணி நேர பரிசோதனைக்கு பிறகு முதலமைச்சர் வீடு திரும்பினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகையை ஒட்டி ராமச்சந்திரா மருத்துவமனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுகவுடனான கூட்டணி தொடரும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்கள் சந்தித்தவர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரக்கூடும் என்பதால் மத்திய அரசு எரிபொருட்கள் மீதான வரியை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். பாமகவை பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணி தொடர்கிறது. அதிமுக தலைவர்களை நான் தேர்தலுக்கு பிறகும் சந்தித்து பேசியிருக்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்க வேண்டும், அதற்கு பிறகு சம்பந்தமாக பேச வேண்டும். எல்லா கட்சிக்கும் ஒரே நிலை தானே தமிழகத்தில், பாமகவுக்கு மட்டுமல்ல எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரே நிலையில் தானே கூட்டணி கட்சிகளோடு பேச போறாங்க. சென்னை திருவொற்றியூரில் அதிமுக பிரமுகரின் வீட்டை பெண்கள் சூறையாடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பலகை தொட்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் ராஜேந்திரன், தங்களது பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்படுவதாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக திருவொற்றியூர் உதவி ஆணையர் நடத்திய விசாரணையில் சமாதானமாக செல்வதாக இருதரப்பும் தெரிவித்தது. இந்நிலையில் ராஜேந்திரன் வீட்டுக்கு வந்த 10க்கும் மேற்பட்ட பெண்கள் செங்கல் மற்றும் கட்டைகளை கொண்டு வீட்டை சூறையாடினர். சிசிடிவி கேமராவையும் சேதப்படுத்தினார்.
தெளிவுபடுத்தினர். இதையடுத்து ராஜேந்திரன் தனது குடும்பத்தினருடன் திருவற்றியூர் குப்பத்தில் தஞ்சம் அடைந்துள்ளார். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோத்தகிரி குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிந்த கரடியை வனத்துறையினர் பிடித்துள்ளதால் மக்கள் நிம்மதியடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் சமீபகாலமாக வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிக்கு வருவது அதிகரித்து வருகிறது. யானை, சிறுத்தை, காட்டெருமை உள்ளிட்ட விலங்குகள் இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிகின்றன. இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக கோத்தகிரி பகுதிகளில் சுற்றித் திரிந்த கரடி ஒன்றை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து அப்பர் பவானி வனப்பகுதியில் விட்டனர். இதனால் கோத்தகிரி மக்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளருக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த தனியார் மருத்துவமனையின் அங்கீகாரத்தை மாவட்ட ஆட்சியர் ரத்து செய்து உத்தரவிட்டார். ராசிபுரத்தில் உள்ள மலர் மருத்துவமனையில் தொற்றாளர்களுக்கு பரிசோதனை மற்றும் சிகிச்சை மறுக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து சக அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் சிகிச்சைக்கான அறைகள் பூட்டப்பட்டிருந்ததால் மருத்துவமனை அங்கீகாரத்தை ரத்து செய்து உத்தரவிட்டார். இதேபோன்று நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு பகுதியில் கூடுதல் கட்டணம் வசூலித்த 2 தனியார் மருத்துவமனை நிர்வாகங்களை எச்சரித்த ஆட்சியர் வசூலிக்கப்பட்ட கூடுதல் கட்டணத்தை திரும்பப் பெற்று உரியவர்களிடம் ஒப்படைத்தார். தூத்துக்குடி அருகே வாளால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய ரவுடி மற்றும் அவரது கூட்டாளிகள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். முள்ளக்காடு பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்டதாக 5 பேரை பிடித்து முத்தையாபுரம் போலீசார் விசாரணை நடத்தினர். பிடிபட்ட நபர்களில் ஒருவரின் செல்போனை சோதனை செய்தபோது பிறந்தநாளை வாளால் கேக் வெட்டி கொண்டாடியதும் வெடிகுண்டை கையில் வைத்து புகைப்படம் எடுத்ததும் தெரிய வந்தது. இதுகுறித்து நடைபெற்ற விசாரணையில் கத்தியுடன் பிறந்தநாள் கொண்டாடியது ரவுடி போதா ரவியின் மகன் பானா வேல்முருகன் என்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து ரவுடி வேல்முருகன் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கோவில் பிரசாதமாக தரப்படும் ஒரு முறுக்கு ஒரு ஜிலேபி விலையை 100 ரூபாயிலிருந்து 500 ரூபாயாக உயர்த்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விலை உயர்வு விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளது. ஏழுமலையான் கோயிலில் வாரந்தோறும் வியாழக்கிழமை திருப்பாவாடை கட்டண சேவை நடைபெற்று வரும். இந்த சேவையில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு ஜிலேபி முறுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகின்றன. முக்கிய பிரமுகர்கள் பரிந்துரைக்கும் கடிதம் அடிப்படையிலும் பக்தர்களுக்கு இந்த பிரசாதத்தை தேவஸ்தானம் பணம் பெற்றுக் கொண்டு வழங்கி வருகிறது. ஜியோ நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்கு அவசரகால டேட்டா கடன் வசதியை அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி அன்றைய நாளின் டேட்டா தீர்ந்துவிட்டால் உடனடியாக ரீசார்ஜ் செய்து கொண்டு பிறகு கட்டணம் செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சலுகையின் மூலம் ப்ரீபெய்ட் பயனாளர்கள் 11 ரூபாய் மதிப்பில் 1 GB டேட்டா கொண்ட கடன் திட்டத்தை அதிகபட்சமாக 5 முறை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பான சேவையை தரும் நோக்கில் சமீபத்தில் தனது தொலைத்தொடர்புகளை 2 மடங்கு அதிகரித்து டேட்டாவின் திறன் மற்றும் வேகத்தை ஜியோ நிறுவனம் உயர்த்தியது. இந்தியாவில் பிறந்த பெண் விஞ்ஞானி ஒருவர் விண்வெளிக்கு பயணிக்க உள்ளார். தொழிலதிபர் ரிச்சர்ட் பிரான்சனின் வர்ஜின் கேலடிக் நிறுவனம் விண்வெளிக்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறது. அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் ஜூலை 20ஆம் தேதி விண்வெளிக்கு செல்லவிருக்கும் நிலையில் அதற்கு முன்னதாக 11ஆம் தேதி நியூ மெக்சிகோ நகரிலிருந்து ரிச்சர்ட் பிரான்சன் குழுவினர் விண்வெளிக்கு பயணிக்க உள்ளனர். மொத்தம் 6 பேர் அடங்கியிருக்கும் இந்த குழுவில் ஆந்திர மாநிலம் குண்டூரில் பிறந்த சிரிஷா பந்த்லா இடம்பெற்றிருக்கிறார். டெக்சாஸில் உள்ள ஹியூஸ்டன் நகரில் வளர்ந்த பந்த்லா வர்ஜின் கேலடிக் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். கல்பனா சாவ்லாவுக்கு பிறகு இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு செல்லும் 2வது பெண் எனும் சாதனையை சிரிஷா பந்த்லா படைக்க உள்ளார். உலக நாடுகள் மிகவும் ஆபத்தான காலகட்டத்தில் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதோனாம் தெரிவித்திருக்கிறார். ஜெனீவாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாறுபட்ட டெல்டா வகை கொரோனா மிகவும் ஆபத்தானதாக தொடர்ந்து உருமாறி வருவதாக குறிப்பிட்டார். டெல்டா வகை கொரோனா தற்போது 100 நாடுகளில் பரவியிருப்பதாக கவலை தெரிவித்தார். அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் 70% மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தி இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் மக்கள் தொகையில் 10% பேருக்கு தடுப்பூசி செலுத்தினால் மட்டுமே புதிய வகை தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என உலக தலைவர்களுக்கு டெட்ராஸ் வலியுறுத்தியிருக்கிறார். மெக்சிகோ வளைகுடாவில் நடுக்கடலில் தீ பற்றிய காட்சி கான்பூரை வியப்பிற்குள்ளாக்கியுள்ளது. கடலுக்கு அடியில் செல்லும் எரிவாயு குழாயில் கசிவு ஏற்பட்டதால் தீ பற்றியது. கடலின் அடியிலிருந்து கிளம்பிய நெருப்பு வட்ட வடிவில் ஆரஞ்சு நிறத்தில் எரிமலை குழம்பை போல் காட்சி அளித்தது. தீயை அணைக்க உடனடியாக கப்பல்கள் விரைந்தன. சுமார் 5 மணி நேரத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டதாகவும் தீ பற்றியதற்கான காரணம் குறித்து விசாரிக்கப்படும் எனவும் சம்பந்தப்பட்ட பிமிக்ஸ் எண்ணெய் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
ஒருநாள் மற்றும் 20 ஓவர் தொடரில் பங்கேற்க இலங்கை சென்றுள்ள இந்திய வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்ட வீடியோவை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. முதல் முறையாக ராகுல் டிராவிட் பயிற்சியாளராக செயல்படும் இந்திய அணி 3 ஒருநாள் மற்றும் 3 20 ஓவர் போட்டிகளில் பங்கேற்க உள்ளது. வரும் 13 தேதி ஒருநாள் போட்டித் தொடர் தொடங்க உள்ள சூழலில் ஷிகர் தவான் தலைமையிலான இந்திய அணி தனிமைப்படுத்தப்பட்ட முகாமில் பயிற்சி பெற்றனர். இளம் வீரர்கள் அடங்கிய இந்திய அணியினர் பந்து வீச்சு, நீச்சல் குளத்தில் கைப்பந்தாட்டம் போன்றவை விளையாடி தொடருக்கு உற்சாகமாக தயாராகி வருகின்றனர். சென்னையில் மழைக்கால நோய்களை தடுக்கக்கூடிய வகையில் முதன்முறையாக நீர்வழி பாதையில் ட்ரோன்கள் மூலமாக கொசு மருந்து தெளிக்கக்கூடிய பணி தொடங்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து மாநகராட்சி இந்த பணியை மேற்கொண்டு வருகிறது. சென்னையில் கொரோனா தொற்று படிப்படியாக தணியக்கூடிய நிலையில் மழைக்கால நோய்களை தடுக்கக்கூடிய பணியை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. பொதுவாக மழைக்காலம் தொடங்கிவிட்டால் டெங்கு, காலரா போன்ற நோய்கள் பரவும் என்பதால் அதற்கு மூல காரணமான கொசுக்களை அழிக்கக்கூடிய பணி தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின்படி கொசுக்களே இல்லாத நகரமாக சென்னையை மாற்ற அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடையாறு, கூவம், பக்கிங்ஹாம் ஆகிய பிரதான நீர்வழி பாதைகளுடன் 230 கிலோமீட்டர் தூரத்திற்கு இணைப்பு கால்வாய்கள் உள்ளன. இங்கு ஆண்டுதோறும் மழைக்கு முன்பு கொசு ஒழிப்பு பணிகளை மேற்கொள்வது வழக்கம். மருந்து தெளிப்பதற்கு முன்னதாக மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு லார்வா புழுக்களின் தன்மையை கண்டறிந்து கொசுப்புழு நாசினி தெளிக்கப்படும். வழக்கமாக இந்த பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபடக்கூடிய நிலையில் முதல் முறையாக ட்ரோன்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சென்னை மாநகராட்சி இந்த பணியை தொடங்கியுள்ளது. சென்னையில் உள்ள 15 மண்டலங்களிலும் 3 ட்ரோன்கள் மூலமாக சோதனை அடிப்படையில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கால்வாய்கள், சிறிய கால்வாய், பெரிய கால்வாய்களில் கொசு புழுவினுடைய அடர்த்தியை முன்கூட்டியே அதற்கான சாம்பிளை கலெக்ட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ இருக்குது என்னங்கிறத நிர்ணயம் பண்ணிவிட்டு மருந்து தெளிக்கும் பணி, அதாவது கொசுப்புழு கொல்லி எண்ணெய் தெளிக்கும் பணி தொழிலாளர்களால் செய்ய முடிஞ்ச இடத்துல தொழிலாளர்களை வச்சு அந்த பணி நடைபெறுகிறது. தொழிலாளர்கள் அணுக முடியாத இடங்களில் ட்ரோன் மூலமாக அந்த கொசுப்புழு கொல்லி எண்ணெய் மருந்து எண்ணெய் தெளிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பெட்ரோல் மூலமாக இயங்கக்கூடிய ட்ரோன்கள் அதிகபட்சமாக 500 மீட்டர் தூரம் வரை செல்லும் என்று கொசு ஒழிப்பு பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். 8 லிட்டர் ஆஃப் எம்எல்ஓ யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரோன் வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் இல்லை, பெட்ரோல் ஆப்ரேட்டட். ஸோ வந்து நம்ம அதுக்கு வந்து 3 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம். இந்த 8 லிட்டர் ஆஃப் எம்எல்ஓ வந்து 500 மீட்டர் வரையும் கவரேஜ் பண்ணோம். ஏன் இந்த 500 மீட்டர் வரையும் போகுதுன்னா ஆட்கள் போக முடியாத நான் அப்ரோச்சபிள் ஏரியாஸுக்கெலாம் இந்த ட்ரோன் மூலமா போய் கொசு தடுக்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க. சிங்கார சென்னை 2.0 கொசுக்களே இல்லாத நகரமாக சென்னையை மாற்றும் முயற்சியை முன்னெடுத்திருக்கிறது சென்னை மாநகராட்சி. நவீன இயந்திரங்களின் வரத்து அனைவரின் மத்தியிலும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் நான் நந்தா, News18 தமிழ்நாடு. எட்டுத்துக்கும் என்ற பகுதியில் மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நிலத்தகராறில் தாய் மகன் மீது கல்வீசி தாக்குதல். விவரம் அறியலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. எண்ணிக்கையில் கைவரிசையை கோவை புறநகர் பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது. இலங்கை மீது நிலை கொண்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் கோவை புறநகர் பகுதிகளான துடியலூர், இடையற்பாளையம், பெரிய நாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த இந்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் ஐடி நிறுவனங்களின் கூடாரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஓஎம்ஆர் பிரதான சாலையிலும்
அழகு நிறைந்த ECR சாலையிலும் கடந்த 15 ஆண்டுகளாக ஒரு பொது கழிப்பிடம் கூட அமைக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ரம்யமான கிழக்கு கடற்கரை சாலை, அதையொட்டி வளர்ந்துள்ள பசுமையான செடிகள் மற்றும் சாலையின் நடுவே பூத்து குலுங்கும் மலர்கள் ஆகியவை அவ்வழியாக செல்வோரை கவரும் வகையில் அமைந்துள்ளன. மற்றொரு புறம் சென்னையில் ஐடி நிறுவனங்களின் கூடாரமான OMR சாலை நெடுகிலும் வானுயர்ந்த கண்ணாடி கட்டிடங்களாக காட்சியளிக்கின்றன. இதன் காரணமாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய முக்கிய சாலைகளாக இவை உருவெடுத்துள்ளன. ஆனால் அவ்வழியாக செல்லும்போது திடீரென இயற்கை உபாதை ஏற்பட்டால் பயன்படுத்த ஒரு கழிப்பிடம் கூட கிடையாது என அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேக்ஸிமம் பெட்ரோல் பங்க் தான் தேடுவோம், இல்லை எங்கன்னா வீட்டுக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். இந்த மாதிரி எமர்ஜென்சி, இவ்வளோ பெரிய லக்ஸரியான ரோடு சென்னையிலேயே, இவ்வளோ தரமான இந்த ரோடு போட்டுட்டு, இல்லை பாத்ரூம் ஃபெசிலிட்டியே இல்லை, இத்தனை கிலோமீட்டருக்கு எங்கேயுமே கிடையாது பாத்ரூம் ஃபெசிலிட்டி. பாத்ரூம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து நாங்கள் பஸ்ஸில் போகிறோம், ஜென்ஸாவது எங்கேனா போயிட்டு வந்துடுவாங்க, லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பஸ் ஸ்டாண்டாக ஒரு பாத்ரூம் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்ல வசதியாக இருக்கும். சென்னை மாநகராட்சியின் 15வது மண்டல கட்டுப்பாட்டில் இருந்தாலும் OMR மற்றும் ECR சாலைகளில் மாநகராட்சி சார்பில் கூட இதுவரை பொது கழிப்பிடம் அமைக்கப்படவில்லை. இதனால் பயணத்தின் போது ஆண்களை காட்டிலும் பெண்களே அதிக சிரமத்திற்கு ஆளாவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆண்களாக ஓரமாக இந்த டிரான்ஸ்ஃபார்மரு அந்த ஒதுக்குப்புறமான சந்தில் போயிடுவாங்க, பெண்களால் முடியாது. ஆனால் அவங்களால எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல சார். இதனாலேயே அரசாங்கம் ஒரு அரை கிலோமீட்டரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு பொது கழிப்பிடத்தை அமைச்சாங்கன்னா, ஒரு மொபைல் டாய்லெட் மாதிரி அமைச்சாங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாகன ஓட்டிகள் குறிப்பாக பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களை கருத்தில் கொண்டு OMR மற்றும் ECR சாலைகளில் ஆங்காங்கே பொது கழிப்பிடங்களை அமைக்க அரசும் சென்னை மாநகராட்சி நிர்வாகமும் முன்வர வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ECR செய்தியாளர் வினோத் கண்ணன். திருச்சி பிஷப் ஹியூபர் கல்லூரி பேராசிரியர்கள் மீதான பாலியல் புகார் தொடர்பாக சமூக நலத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டனர். அந்த கல்லூரியில் உள்ள தமிழ்துறை தலைவர் பால் சந்திரமோகன் பாலியல் ரீதியான அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும், அவருக்கு உடந்தையாக நளினி என்ற பேராசிரியர் செயல்பட்டதாகவும் முதுகலை மாணவிகள் 5 பேர் கடந்த மார்ச் மாதம் புகார் அளித்தனர். அதன்படி கல்லூரி நிர்வாகம் ஏற்கனவே விசாகா குழுவை அமைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. இதனிடையே இந்த செய்தி ஊடகங்களில் வெளியான நிலையில் பாலியல் புகார் குறித்து மாவட்ட சமூக நல அலுவலர் தலைமையில் விசாரணை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து நேற்று கல்லூரிக்கு சென்ற விசாரணை குழு குற்றச்சாட்டுக்கு உள்ளான பேராசிரியர்கள் மட்டுமின்றி பிற ஊழியர்களிடமும் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் 2வது நாளான இன்று புகார் அளித்த மாணவிகள் 5 பேர் மற்றும் அவர்களது வகுப்பை சேர்ந்த பிற மாணவிகளிடமும் சமூக நல அலுவலர் தலைமையிலான குழு விசாரணை மேற்கொண்டது. அப்போது புகாரின் உண்மைத்தன்மை மற்றும் காழ்ப்புணர்ச்சி காரணமாக புகார் அளிக்கப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. உங்களுடைய புகார் வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கு சார். காலேஜுக்கு கொடுத்து அவங்களுடைய ICC இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி மூலமாக விசாரணை நடத்தி அது ரிலேட்டட் தான் அவங்க துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் மாணவிகளை நேரடியாக சந்தித்து விசாரணை மேற்கொள்ள உள்ளோம். அதன் அடிப்படையில் சட்டப்படியான நடவடிக்கைக்கு நாங்கள் அனுமதி பெற்று வந்து நடவடிக்கை மேற்கொள்வோம். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை ஊக்குவிக்கும் விதமாக 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை தங்களுடைய சொந்த செலவில் வழங்கி வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள்தான் மாணவர் சேர்க்கைக்கு 1000 ரூபாய் என்ற அதிரடி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்கள். சின்னாளப்பட்டி அரசு பள்ளியில் தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி கற்பிக்கப்படுகிறது. அனுபவம் வாய்ந்த தரமான ஆசிரியர்களும் உள்ளனர். தனியார் பள்ளிகளில் இருப்பது போன்றே கணினி மற்றும் பெரிய திரையில் வீடியோ காட்சிகள் மூலம் வகுப்பு நடத்தும் வசதிகளும் அமைந்துள்ளன.
தனியார் பள்ளிகளில் லட்சக்கணக்கில் கட்டணம் செலுத்தி பெறும் கல்வியை ஒரு ரூபாய் செலவின்றி இந்த அரசு பள்ளியில் கற்பிக்கப்படுகிறது. சிலம்பம், கராத்தே போன்ற தற்காப்பு கலைகளும் பல்வேறு விளையாட்டுகளுக்கு இலவச பயிற்சியும் வழங்கப்படுகிறது. மாணவர்களின் ஆங்கில புலமையை வளர்த்துக் கொள்வதற்கான பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன. மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், சுத்தமான குடிநீர் வசதி மற்றும் விளையாட்டு மைதானம் அமைந்துள்ளது. அரசு பள்ளியில் இத்தனை வசதிகள் இருந்தும் பெற்றோர் தங்களது பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் சேர்ப்பதையே விரும்புவதாக ஆசிரியர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். நடுத்தர வர்க்கத்தினர் உட்பட அரசு பள்ளிகளில் தங்களது பிள்ளைகளை சேர்ப்பது அரிதாகி போன நிலையில் அவர்கள் மத்தியில் ஆர்வத்தை தூண்டும் விதமாக 1000 ரூபாய் திட்டத்தை ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். மாணவர்கள் சேர்க்கையை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த கொரோனா காலத்தில் தன்னுடைய வறுமை கோட்டின் கீழ் இருக்கும் மாணவர்களுக்கு, அதாவது 6ஆம் வகுப்பு புதிதாக சேரும் மாணவர்களுக்கு, எங்களுடைய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் சொந்த செலவில், அவர்களுடைய சொந்த செலவில் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த ஊக்குவிப்பு திட்டத்தின் மூலம் தற்போது 50 மாணவர்கள் வரை 6ஆம் வகுப்பில் சேர்ந்திருப்பதாக ஆசிரியர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் அரசு பள்ளியில் சேர்ந்திருப்பதாக கூறுகின்றனர். நான் வந்து முன்னாடி இங்கிலீஷ் மீடியம் சவுந்தரமித்தியாலய ஸ்கூலில் படிச்சுட்டுருந்தேன். இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷன் போட வந்திருக்கேன் 6th. இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து ஊக்கத்தொகை வந்து 1000 ரூபாய் தராங்க, ப்ளஸ் எல்லாமே ஃப்ரீயாக தராங்க. அண்ட் இது வந்து இங்கிலீஷ் மீடியமாக வேற இருக்குது, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நவீன கால்டுவெல் போல் செயல்பட்ட சின்னாளப்பட்டி அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பலர் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திண்டுக்கல்லில் இருந்து செய்தியாளர் சங்கர். திருமணத்திற்கு பெண் பார்க்க வருமாறு கூறி கேரள இளைஞரிடம் நகை பணம் சுருட்டிய வழக்கில் திருப்பூரை சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கேரள மாநிலம் பாலக்காட்டை அடுத்த ஆலத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன். 32 வயதான இவர் திருமண வரனுக்காக அந்த மாநில பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்துள்ளார். இந்த சூழ்நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து ஒருவர் ராமகிருஷ்ணனிடம் செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு தாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மணமகள் இருப்பதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய ராமகிருஷ்ணன் தன்னுடைய நண்பர் பிரவீனுடன் சேர்ந்து காரில் பல்லடம் விரைந்துள்ளார். அப்போது செல்போனில் பேசிய நபர் மூலமாக இருவரும் ஒரு வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். பெண்ணின் வருகைக்காக ராமகிருஷ்ணன் காத்திருந்த போது திடீர் என்று அங்கு வந்த 8 பேர் கொண்ட கும்பல் இருவரையும் கட்டிப்போட்டு 7 சவர நகை மற்றும் 40,000 ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியது. இத்தொடர்பாக ராமகிருஷ்ணன் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கிய கேரள போலீசார் திருப்பூர் விரைந்தனர். அங்குள்ள போலீசார் உதவியோடு திருப்பூரை சேர்ந்த சிவா, விக்னேஷ், பிரகாஷ், மணிகண்டன், விமேல் என்று 5 பேரை கைது செய்தனர். நாடு முழுவதும் தினசரி கொரோனா தொற்று 44,000 குறைந்திருக்கக்கூடிய நிலையில் 2ஆம் அலை பரவல் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 44,111 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு 3,05,2,362 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 738 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரசால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4,50,050 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 57,477 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,96,5,779 உயர்ந்துள்ள நிலையில் குணமடைந்தோர் விகிதம் 97.06 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு நாடு முழுவதும் 4,95,533 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 34,46,11,291 பேருக்கு இதுவரை தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இதனிடையே ஒரு டோஸ் மட்டும் செலுத்தக்கூடிய ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசியை இந்தியாவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக நிதி ஆயோக் உறுப்பினர் VK பவுல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் பயோஇ நிறுவனத்தில் இந்த தடுப்பூசியை தயாரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். டெல்டா பிளஸ் வைரசுக்கு எதிராக ஜான்சன் தடுப்பூசி மிக வீரியத்துடன் செயல்படும் திறன் கொண்டது என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதேபோல கொரோனா 2ஆம் அலை பரவல் இன்னும் முடிவுக்கு வரவில்லை எனவும் VK பால் தெரிவித்தார். டெல்டா பிளஸ் வைரசால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 56 உயர்ந்துள்ளதாகவும் 12 மாநிலங்களில் அந்த வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கிராமப்புறங்களில் மருத்துவ உள்கட்டமைப்பு தயாராக இருக்க வேண்டும் என கூறிய நிதி ஆயோக் உறுப்பினர் மக்கள் கட்டுப்பாடுகளை முறையாக பின்பற்றினால் கொரோனா பரவாது என கூறினார். நேரத்தாக விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்களின் 22 கோரிக்கைகளை நிறைவேற்ற சிறப்பு குழு பரிசீலனை செய்து விரைவில் அரசுக்கு அறிக்கை அளிக்கப்படும் என்று அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்களின் குறைகளை களைய அமைக்கப்பட்ட குழு கூட்டம் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆற்று மணல் கிடைப்பது அரிதாகிவிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எம் சாண்ட் பயன்படுத்த அனுமதி, டீசல் விலை உயர்வால் வாகனங்களுக்கு வாடகை அதிகரிப்பு உள்ளிட்ட 22 கோரிக்கைகளை ஒப்பந்ததாரர்கள் முன்வைத்தனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த அமைச்சர் ஏவாவேலு ஒப்பந்ததாரர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்று தீர்வு காணப்படும் என்று கூறியுள்ளார். நிதிநிலை சம்பந்தப்பட்ட சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள், அதையே நாங்கள் அலசி பார்த்து ஆராய்ந்து அதை முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கு முதலமைச்சருக்கு பரிந்துரை செய்வது, அது முதலமைச்சருடைய அனுமதியை பெற்ற பின்பு அவர்களெல்லாம் ஒன்று திரட்டி அறிவிப்பு செய்வது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஆனால் இந்த 22 கோரிக்கையும் நாங்கள் இப்போ இது ஆய்வு செய்திருக்கிறோம். இவைகளெல்லாம் ஆய்வு செய்து இப்பொழுது இந்த குழு பரிந்துரை செய்ததை முதலமைச்சருக்கு அனுப்பி முதலமைச்சருடைய அனுமதிக்கு பின்னால் இந்த கோரிக்கையில் எவைகளெல்லாம் நிறைவேற்றுகிறோம் என்பதை வெளிப்படையாக உங்களுடைய தெரிவித்து. போடியில் நகராட்சி குடிநீர் திட்டப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் எதிர்க்கட்சி துணைத்தலைவர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை மேற்கொண்டார். தேனியில் குடிநீர் விநியோக திட்ட விரிவாக்கத்தின்படி குரங்கணி சாம்பலாறு காட்டாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை அமைத்து அங்கிருந்து தண்ணீர் கொண்டு சென்று சுத்திகரிப்பு செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்பட உள்ளது. இத்திட்டத்தில் 70% பணிகள் முடிவுற்ற நிலையில் இந்த பணிகள் தொடர்பாக எதிர்க்கட்சி துணைத்தலைவர் ஓ பன்னீர்செல்வம் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். போடியில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மற்றும் போடி நாயக்கனூர் நகராட்சி ஆணையாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளங்குவதால் திமுகவில் இணைந்திருப்பதாக அமமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பழனியப்பன் கூறியுள்ளார். திமுகவில் சேர தான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சேர்த்துக் கொண்டதாகவும் பழனியப்பன் தெரிவித்துள்ளார். அம்மாவுடைய திட்டங்களை தொடர்ந்து அவர் செயல்படுத்தி வருகிறார். மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவராக, மக்கள் விரும்பிய தலைவராக, தமிழ்நாட்டு மக்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை, ஏழை எளிய மக்களுக்கு வேண்டிய உதவிகளை நல்ல முறையில் ஆட்சி செய்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் அவருடைய ஆட்சி காலம் தமிழ்நாட்டுடைய பொற்காலமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. ஆகவே அவருடைய தலைமையில் ஏற்று செயல்பட்டால்தான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்ற அடிப்படையில் தென்னை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நான் இணைத்துக் கொண்டேன். பரமக்குடி அருகே தாய் மகனை கல்லால் தாக்கிய வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சோமநாதபுரத்தை சேர்ந்த வடிவேல் மற்றும் நாகமுத்து ஆகியோருக்கு இடையே நிலம் தொடர்பாக தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் தகராறு முற்றியதில் நாகமுத்து தரப்பினர் வடிவேல் மற்றும் அவருடைய தாய் சாவித்திரியை மண்வெட்டியால் தாக்கியுள்ளனர். சாலையில் கிடந்த கற்களை எடுத்து கண்மூடித்தனமாக வீசினர். இதில் காயமடைந்தவர்கள் பரமக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். வடிவேலுவின் புகாரைத் தொடர்ந்து நாகமுத்து, பஞ்சவர்ணம், கோபால் ஆகிய மூவர் மீதும் எமனேஸ்வரம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி மலைக்கோவிலில் திங்கட்கிழமை முதல் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதுமாக கோவில்களில் திங்கட்கிழமை முதல் பக்தர்களை அனுமதிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் பழனி மலைக்கோவிலுக்கு வருவோர் இணையதளத்தில் முன்பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஒரு மணி நேரத்திற்கு 1000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் விஞ்ச் இயக்கப்படும் என்றும் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பஞ்சாமிர்தம், லட்டு, பிரசாதம் விற்பனை செய்யப்படும் என்றும் பொட்டலமாக அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு படி வழியாக இறங்கிச் செல்லக்கூடிய வகையில் ஒரு வழிப்பாதை அமைக்கப்பட உள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஆட்டோ ஆம்புலன்ஸ் சேவையை வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். சிறிய அளவில் உள்ள இந்த ஆட்டோ ஆம்புலன்ஸ் குறுகிய பாதைகளிலும் எளிதாக சென்று நோயாளிகளை உரிய நேரத்தில் மருத்துவமனையில் சேர்க்க பயன்படும். ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்தப்பட்டிருப்பதாலும், ஓட்டுநரின் இருக்கை தனிப்பகுதியில் அமைந்திருப்பதாலும் கொரோனா நோயாளிகளையும் இந்த ஆட்டோ ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியும். இந்த ஆட்டோ ஆம்புலன்ஸ் வாகனத்தை ராதிகா என்ற தன்னார்வலர் மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரிலிருந்து குன்னூருக்கு கொண்டு வந்துள்ளார். முதற்கட்டமாக 6 ஆம்புலன்ஸ் ஆட்டோக்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. குன்னூர், கேத்தி, கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆட்டோ ஆம்புலன்ஸ் சேவை தொடங்க உள்ளது. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.